எனவே இந்த ருண விமோசன பிரதோஷத்துடைய சிறப்புகள் மற்றும் இந்த நாளில் நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் ஒரு பிறவில் பட்ட கடன்களை தீர்க்கவே மறுபடியும் பிறக்கின்றோம் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லும் ஒரு பிறவி ரகசியம் அப்படின்னே சொல்லலாங்க ஆனால் பட்ட கடனை தீர்க்க வேண்டி மறுபடியும் பிறக்கும் நாம் மேலும் மேலும் கடனாளியாகி முடிவில்லாத பிறவி சூழல்ல சிக்கி தவிக்கின்றோம் கடனில்லாத மனிதர்களே இல்லை என்ற அளவுக்கு இன்றைய பொருளாதார சூழல் உருவாகி இருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும் பேராசையும் பொருள்களை வாங்கி குவிக்கும் மனோபாவமே ஒவ்வொருவரையும் கடன்காரராக மாற்றி வருகின்றதுங்க கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்வாங்க நாளும் கடன் பிரச்சனைகளால் கலங்கிதான் வருகின்றோம் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை தீர்க்கும் பிரதோஷமாக இந்த பிரதோஷத்தை பார்க்கலாங்க செவ்வாய்கிழமையன்று வரும் பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷம் என்று அழைக்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு தாங்க நாளை வருகின்றது இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை வரும் ருண விமோசன பிரதோஷம் ருணம் என்றால் கடன் கடன் தொல்லைகளிலிருந்து விமோசனம் அளிக்கும் பிரதோஷ வழிபாடே நாளை நடைபெற உள்ளதுங்க செவ்வாய் பகவான் ருணர் ரோகத்துக்கு காரகத்துவம் வகிப்பவர் இவரே கடன் தொல்லை உண்டாகவும் அவரை வழிபட்டால் கடன்களை தீர்க்கவும் அருள்வாருங்க வரும் இந்த பிரதோஷம் செவ்வாய் பகவானை மகிழ்விக்கும் வேலை என்பதால் ருண விமோசனம் பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகின்றதுங்க தேவர்களையும் ஜீவராசிகளையும் காக்கும் பொருட்டு ஆழக்கால விஷத்தை விசத்தை அருந்திய சிவபெருமானை எல்லோரும் துதித்து வணங்கிய வேலையே பிரதோஷம் காலங்க அதாவது பார்க்கடலை கடைந்தது அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியுங்க அப்படி அந்த பார்க்கடலில் கடையும் பொழுது மந்தாகி மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக திரித்து அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தனர் அப்படி கடையும் பொழுது வாசுகி பாம்பிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷமானது இந்த உலகையே அழிக்கும் வல்லமை கொண்டதுங்க அப்பொழுது அந்த விஷம் வெளிப்பட்ட பொழுது தேவர்களும் அசுரர்களும் அஞ்சி சிவபெருமானை சரணடைந்தனர் அதற்கு பிறகு சிவபெருமான் அந்த ஆழக்கால விஷத்தை உண்டார் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதாங்க அப்படி அந்த ஆழகால விஷத்தை உண்ட தினமே பிரதோஷ தினமாக கொண்டாடப்படுது அவர் உண்ட நேரமானது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை என்று குறிப்பிடப்படுதுங்க இந்த நேரத்தில் தான் நம்ம சிவனை வழிபட நமக்கு மிகுந்த சக்தி கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்படுது அதிலேயும் ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ப அதற்குண்டான தனி சிறப்புகள் பலன்களும் கிடைக்குங்க சனி பிரதோஷம் என்றால் அது ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது இப்படி இருக்க இந்த செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷத்தோடைய சிறப்பாக கடன் தொல்லை தீரும் என்று குறிப்பிடப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நிச்சயம் நாம் சிவனை வழிபட வேண்டுங்க எல்லா மாதங்களிலுமே வளர்ப்பிறை தேய்ப்பிரை காலத்திரையோதசி திதியன்று வருவதே பிரதோஷ நாளாகும் அந்த நாளில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலமே பிரதோஷ பூஜைக்கு உரிய நேரங்க இந்த அற்புதமான வேலையில் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்து வணங்குவது அன்பர்களின் வழக்கமாக இருக்கின்றது இந்த நாளில் குறிப்பிட்ட பிரதோஷ வேளையில் சிவலிங்க திருமேனிக்கு பால் இளநீர் தேன் தயிர் விபூதி சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை செவ்வந்தி மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்து தூபதீப வழிபாடுகள் நடைபெறும் இந்த நாளில் சிவனுக்கு உண்டான அபிஷேக பொருட்களை நாம் கொடுப்பதும் நல்லதுங்க சிவன் என்பவர் அபிஷேக பெரியர் அவருக்கு உண்டான அபிஷேக பொருட்களில் உங்களால் முடிந்தவற்றை நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு புண்ணியமே கிடைக்குங்க அதற்கு முன்பு நந்திய பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும் அருகம்புல் மலர்கள் சாத்திய பிறகு வில்வத்தால் நந்திதேவருக்கு அர்ச்சனை செய்வாங்க நந்தி பகவானுக்கு தீபம் காட்டி அதற்கு பிறகு மூலவருக்கு நடைபெறுங்க தீபாராதனையை நந்தியம் பெருமானின் இரு கொம்புகளுக்கிடையே கண்டு தரிசிப்பது இந்த நாளுடைய விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க இதனால சகல பாவங்களும் நீங்கி மகிழ்ச்சி அடையலாம் என்பதும் நம்பிக்கை நாளைய தினம் வரவிருக்கும் ருண விமோசன பிரதோஷ வேலையில் இப்படி ஈஸ்வரனையும் நந்தியும் வணங்கினால் கடன் பிரச்சினைகளிருந்து விடுபடலாங்க அதோடு நாளை செவ்வாய் பகவானையும் வணங்கி வழிபட்டால் தீராத கடன்களும் தீரும் என்பது நம்பிக்கைங்க சித்தர்களின் சமாதிகள் சரபேஸ்வரர் சன்னதி லட்சுமி நரசிம்மர் கோவில் போன்ற இடங்கள்லையும் வழிபட்டு கடன்களிலிருந்து விமோசனம் பெறலாம் முருகப்பெருமானின் தரிசனமும் செவ்வாயின் அருளை பெற்றுத்தருங்க என்று வரும் பிரதோஷ நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது நம் கடன்களை தீர்க்க உதவுவதுடன் அளவற்ற நன்மைகளையும் தரும் ருண விமோசன பிரதோஷ நாளில் இருக்கும் மௌன விரதம் கூடுதல் பலன் தருங்க எனவே உங்களால் முடிந்தால் நீங்கள் மெளன விரதத்தை கடைபிடிக்கலாம் மௌன விரதம் என்பது தொலைக்காட்சி பார்த்துக்கொண்டு மௌனமாக இருப்பது இல்லையென்றால் செல்போன் யூஸ் பண்ணுவது இது போன்ற செயல்களை செய்யாமல் அமைதியாக வீட்டிலேயே எந்நேரமும் சிவபெருமானை நினைத்து இருக்க வேண்டுங்க பிறகு மாலை வேளையில் கோவில்களுக்கு சென்று வந்துவிட்டு பிறகு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஒருவேளை இந்த நாளில் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று வருந்துபவர்களும் கூட வீட்டிலேயே சிவனை நினைத்து நீங்கள் அமைதியாக அமர்ந்து அவரை மனதார வேண்டலாங்க குறிப்பாக அந்த நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த நேர வேளையில் சிவனை தரிசிக்க அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் சிவனை தரிசிக்க வருவதாக ஐதீகம் இந்த நேரத்தில் அவரை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை கோவில்களுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டிலேயே அவரை நினைத்து அவருக்கு உண்டான மந்திரமான ஓம் நம சிவாயா சிவாய நம இந்த மந்திரத்தை மட்டுமே உங்களால் முடிந்தவரை சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிந்தால் இந்த நாளில் கோவில்களுக்கு சென்று வில்வம் பால் தயிர் மற்றும் பூக்கள் என உங்களால் முடிந்த பூக்களையும் நீங்கள் அர்ச்சனை செய்வதற்கு கொடுக்கலாங்க அதே போல் இந்த நாளில் தானம் செய்வது ரொம்பவே நல்லது அன்னதானம் பூஜைகளுக்காக மலர்தானம் போன்றவை செய்வது மிக மிக நல்லதுங்க சிவபுராணம் நீலகண்ட பதிகம் கோளாறு பதிகம் திருக்கடவுர் திருப்பாசூர் பதிகங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும் சில ஆலயங்களில் பிரதோஷ வேலையில் ஈசான்ய திசையில் பூத கணங்களுக்காக பூத திருநத்தம் நடைபெறுங்க இந்த நாட்டியத்தை தரிசிப்பது நற்பலன்களை அருளும் எனவே உங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்தும் அவருக்கு உண்டான பொருட்களை கொடுத்தும் இந்த நாள் நீங்கள் அவரை வழிபடலாங்க நிச்சயம் இந்த நாள் உங்களுடைய கடன்களை அழிக்க உதவும் ஒரு சிறப்பான நாளாக அமையுங்க நெற்றி நிறைய நீரணிந்து உள்ளன் தூய்மையோடு ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்து ஈசனின் தால் பணிந்து இறைஞ்சுவோருக்கு கட்டாயம் அவர் அருள் செய்வார் பிறவி கடனையும் உங்கள் பொருளாதார கடன்களையும் அவர் சீக்கிரமே தீர்த்து வைப்பாருங்க எடுத்த பிறவியே போதும் என்ற அக்கறையான வேண்டுதலை ஏழையோருக்கு எளியவரான பரமன் நிச்சயம் நிறைவேற்றுவார் எனவே இந்த சிறப்பான ருண விமோசன பிரதோஷத்தை தவற விட்டாதீங்க மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்